வணக்கம் மாணவர்களே, கொக்கு விழுந்த கல்லூரியின் இணையவழி கற்றலுக்கு உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். விஞ்ஞான பாடத்திலே காப்போத்த சாதாரண தர 2019 கடந்த கால வினா விடை வகுப்புகளை நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையிலே 21 தொடக்கம் 30 வரையான வினாக்களை இன்றைய பாட அலகிலே நாம் கற்க இருக்கின்றோம். இதற்கு முதற்கண் உங்களை நாம் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து நாங்கள் எமது வகுப்பிற்கு செல்லுவோம். 21வது வினாவாக சேர்வை ஏச்ஏயின் ஒரு நீர்க்கரைசல் ஏச் பிளஸ் அயன்கள், ஏ மைனஸ் அயன்கள், ஓஎச் மைனஸ் அயன்கள் ஆகியவற்றுடன் பிடிகையுறாத ஏச்ஏ மூலக்கூறுகளும் இருப்பதாக காணப்பட்டது. இக்கரைசலின் பிஎச் பெருமானம் 7 குறைவாகும். ஏச்ஏ தொடர்பான பின்வரும் கூற்றுக்கொள் உண்மையானது எது? முதலாவது விடை, ஏச்ஏ ஒரு வண்ணமிலமாகும். இரண்டாவது விடை, ஏச்ஏ ஒரு மின்னமிலமாகும். மூன்றாவது விடை, ஏச்ஏ ஒரு மின்காரமாகும். நான்காவது விடை, ஏச்ஏ ஒரு அமில உப்பு. இப்போது இவ்வினாவிற்கான விடையாக ஏச்ஏ ஒரு மின்னமிலம் என்பதாகும். விடைக்கான விளக்கங்களை நாம் கருதும் போது சேர்வை ஏச்ஏ ஆனது நீரில் கரைவதன் காரணமாக ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகின்றது. இங்கு நீர் அயனாக்கம் அடையும். இதன் காரணமாக நீரிலிருந்து ஏச் பிளஸ் அயன்களும் ஓஎச் மைனஸ் அயன்களும் தோன்றுகின்றன. ஆனால் மாணவர்களே, சாதாரணமாக தூய நீர் ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு செய்தியாகும். எனவே இது அயன்களை தோற்றுவிப்பது இல்லை. ஆனால் நீரினை பயன்படுத்தி நாம் கரைசல்களை தயாரிக்கும் போது அது பிடிகையடைந்து ஏச் பிளஸ் அயன்களையும் ஓஎச் மைனஸ் அயன்களையும் தோற்றுவிக்கின்றன. எனவே கரைசலில் காணப்படுகின்ற ஏச் பிளஸ் அயனானது ஏச்சேயில் இருந்தும் நீரில் இருந்தும் தோற்றுவிக்கப்பட்டதாகும். இங்கே கீழே இந்நீரினுடைய பிடிகை காட்டப்படுகின்றது. நீரினுடைய பிடிகையை ஏற்படுத்துவதற்காக பொதுவாக மின் பகுப்புகளிலே அமிலம் துமிக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்படும். தரம் 7 அமிலமும் காரமும் எனும் பாட அலகிலே இதற்கான விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அவ்வாறே தரம் 11 7வது அலகாக உள்ள அமிலம் காரம் உப்பு எனும் பாட அலகிலும் இதற்கான விடைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் ஏற்கனவே நாம் கூறியது போன்று தரம் 7 பாட புத்தகத்தை மாணவர்கள் படிக்க தேவையில்லை. எமக்கு காப்போத்த சாதாரண தர பரீட்சையானது 11ஆம் ஆண்டில் இருந்தும் 10ஆம் ஆண்டில் இருந்துமான வினாக்களை எமக்கு வினவப்படுகின்றது. இப்போது நாம் பிஎச் அளவு திட்டத்தினை நோக்கும்போது ஒரு அமில அல்லது மூலத்தின் வலிமையை கண்டறிவதற்காகவும் அமிலமா அல்லது மூலமா அல்லது நடுநிலையானதா என கண்டறிவதற்காகவும் இப்பிஎச் அளவு திட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. பிஎச் அளவு திட்டத்திலே காணப்படுகின்ற நிறங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம் அவற்றினுடைய அமில மூல வலிமையை கண்டறிய முடியும். வினாவில் சேர்வை ஏச்சியானது 7 குறைவான பிஎச்சினை கொண்டுள்ளது. எனவே அது மின்காரமோ அல்லது வன்காரமோ அல்லது அமில உப்போ அல்ல. 7 குறைவாக காணப்படுகின்ற போது அவை அமிலங்கள் ஆகும். அவ்வாறே 7 அதிகமாக காணப்படுகின்ற போது அவை காரங்கள் ஆகும். 7 உள்ள போது அவை நடுநிலையானதாகும். இதன்படி விடை 3 விடை 4 ஆகியன தவறானவை. அவ்வாறே ஏச்சே ஒரு வண்ணமிலம் எனும் விடையும் தவறானது. அதற்கான ஆதாரத்தை நாம் கருதும் போது வண்ணமிலமானது நீர்க்கரைசலில் பூரணமாக அயனாக்கம் அடையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு பூரணமாக அயனாக்கம் அடையும் போது ஏச் பிளஸ் அயன்களும் அமிலத்திற்குரிய அயன்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. இங்கு உதாரணமாக ஏச்சியல் தரப்படுகின்றது. எனவே இது வண்ணமிலமாக காணப்படுவதன் காரணமாக ஏச் பிளஸ் அயன்களும்
CL-5 தோற்றுவிக்கப்படுகின்றன. வினாவில் பூரணமாக பிதுகை அடையாத HA மூலக்கூறுகளும் காணப்படுகின்றன. எனவே இங்கு பூரணமாக பிதுகை அடையாத எனும் சொல்லு பாவிக்கப்பட்டமையின் காரணமாக இது ஒரு வண்ணமிதம் அல்ல. HA ஒரு விண்ணமிதம் எனும் விடையை நாம் கருதும் போது விடை சரியானது. அதற்கான ஆதாரமாக மின்னமிதம் என்பது நீர் கரைசலினுள் பகுதியாக அயனாக்கம் அடைய வேண்டுமாகும். அதாவது பகுதியாக எனும் பொழுது பூரணமாக அயனாக்கம் அடையாத அமிலக்கூறுகளும் காணப்படுதல் வேண்டும். இதன்படி வினாவில் H+ A- HA ஆகியன அனைத்தும் காணப்படுகின்றன. எனவே HA என்பது ஒரு மின்னமிலமாக நாம் கருத முடியும். HA ஒரு மின் காரம் என்பது தவறான விடையாகும். ஏற்கனவே நாங்கள் pH அளவு திட்டத்திலே இக்கூற்று தவறானது என உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அதைவிட மூலம் எனும் பொழுது நீர் கரைசலில் ஹைட்ரோக்சைடு அயனின் செறிவை அதிகரிக்க செய்யும் இரசாயன சேர்வைகள் மூலங்கள் எனப்படும். இங்கே நாங்கள் பகுதியாக PDF ஃபைலில் இருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருப்பதால் மிகுதி பகுதி உங்களுக்கு காட்டப்படவில்லை. தேவையான பகுதிகள் மட்டுமே உங்களுக்கு இங்கு காட்டப்படுகின்றன. அதன்படி உதாரணமாக சோடியம் என்பது அவ்வாறே தொடர்ந்து செல்லுகின்றது. அப்பகுதி இங்கு காட்டப்படவில்லை. அடுத்ததாக மின் மூலத்தை நாம் கருதும் போது நீர் கரைசல் நிலையில் பகுதி அளவில் அயனாக்கம் அடையும் மூலம் மின் மூலம் எனப்படும். இது மேலதிக அறிவாக உங்களுக்கு தரப்படுகின்றது. ஏற்கனவே காரம் அல்லது மின்காரம் அல்ல என்பது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வினாவில் H+ A- HA ஆகியவற்றுடன் OH- அயன்களும் உள்ளன. எனவே காரமாக கருதப்படலாம். ஆனால் pH 7 என்பதால் அது காரம் அல்ல, மின்காரம் என்பதும் தவறானது. மாணவர்களே, இங்கு அமில உப்பு என எமது பாடத்திட்டத்தில் குறிக்கப்பட்டிருக்காத ஒரு விடயம் தரப்படுகின்றது. அமில உப்பை நாம் விளங்குவதற்காக மேலதிகமாக இணையதளத்தை பயன்படுத்தி விக்கிபீடியாவில் எடுக்கப்பட்ட ஒரு பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தமிழாக்கமாக, அமில உப்புக்கள் என்பது ஒரு கரைப்பானில் கரைந்தபின் அமிலக்கரைசலை உருவாக்கும் உப்பு வகைகளாகும். அதனுடைய மின் கடத்துதிறன் தூய கரைப்பான்களை விட அதிகமாகும். அமில உப்பு மூலம் உண்டாகும் ஒரு அமிலக்கரைசல் டிட்ரோபிக் அல்லது பொலிட்ரோபிக் ஆக கருதப்படலாம். இங்கு அமிலங்கள் பகுதி நடுநிலையாக்கத்தின் போது உருவாகின்றது. இதன்படி விடை நான்கு தவறானது. அதை தவிர மாணவர்களே, நமது பாடப்புத்தகத்தில் தரப்படாத ஒரு விடயம் தரப்பட்டு பெறும் காரணமாக நாம் இவ்விடை தவறானது எனவும் கருதி கொள்ள முடியும். இதன்படி 21வது வினாவிற்கான விடையாக HA ஒரு மின்னமிலம் ஆகும். மாணவர்களே, நாம் இப்போது 22வது வினாவிற்கு செல்லுவோம். மாணவர் குழுவொன்றின் சூழல் கற்கையின் போது இனம் காணப்பட்ட விலங்கினங்களும் அவற்றின் எண்ணிக்கைகளும் கிளை காணப்பட்டுள்ளன. நத்தை 5, வண்ணத்துப்பூச்சி 4, சிலந்தி 3, அட்டை 2, திரள் 1. மாணவர்களால் இனம் காணப்பட்ட ஆத்திரப்பூடா கணத்தில் அடங்கும் விலங்குகளின் எண்ணிக்கை ஆகும். இதன்படி இங்கு ஆத்திரப்பூடா கணங்களுக்குரிய விலங்குகளாக 8 விலங்குகள் காணப்படுகின்றன. விடைக்கு ஆதாரமாக தரம் 10 அலகு 13 உயிர்கோளம் எனும் அலகிலே இவை காட்டப்படுகின்றன. நத்தை கணம் மொலாஸ்கா ஆகும். இது ஆத்திரப்பூடா அல்ல. மொலாஸ்காவிற்கான ஆதாரம் இங்கு தரப்பட்டுள்ளது. அதற்கான உதாரணம் தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, இது முக்கியமான ஒரு விடயமாகும். மீண்டும் மீண்டும் நமது பரீட்சைகளிலே கேட்கப்படுகின்ற ஒரு வினா. நத்தை பற்றி ஏனைய வினாவினை கருதும் போது தசை சொறிந்த பாதம் கொண்டுள்ள அங்கியாக வினாக்களிலே வினவப்பட்டிருக்கின்றன. உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு நத்தை விடை தெரிவிற்கு பொருத்தப்பட்டது. இவ்வாறே வண்ணத்தி பூச்சி கணம் ஆத்திரப்பூடாவிற்குரியதாகும். ஆத்திரப்பூடாவிலேயே விலங்குகளின் பல்வகமையும் எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. ஆத்திரப்பூடாவிற்கான உதாரணங்களை நாம் கருதும் போது வண்ணத்து பூச்சி, தேனீ, கரைப்பான், முழம்புகள்,
உட்பட சிலந்தி, தேள், சதைக்காளி, மட்டைத்தேள், இறால், நன்று, பனாக்கள் போன்றன இங்கு தரப்பட்டுள்ளன. இவற்றினை நீங்கள் பாடமாக்கி வைத்திருத்தல் அவசியம். உதாரணத்தை அடிப்படையாக கொள்ளும் போது வண்ணர்த்தி பூச்சி உடை தேர்விற்கு பொருத்தமானது. சிலந்தியும் கணம் ஆத்திரப்போடு ஆகும். எனவே சிலந்தியும் எமது உடை தெரிவிற்கு பொருத்தமானதாகும். அட்டை கணம் அனிருடா ஆகும். அனிருடாக்கான உதாரணங்களாக மண்புழு, அட்டை, நீரிஸ் போன்றன தரப்பட்டுள்ளன. இங்கு அட்டை என கருதப்படுவது லீச் அட்டையாகும். சாதாரணமாக நாம் வீடுகளில் அவதானிப்பது மர அட்டையாகும். உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு அட்டை விடை தெரிவிற்கு பொருத்தமற்றது. மாணவர்களே, இந்த அட்டை எனும் பதத்தில் குழப்பம் இருப்பதன் காரணமாக தரம் 7 விலங்குகளின் பல்வகமே அலகு 6 இதற்கான விளக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மர அட்டை முதலாவது படத்திலும் இது மர அட்டையாகவும் இது லீச் அட்டையாகவும் கொள்ளப்படுகின்றது. பொதுவாக உமக்கு அட்டை என குறிப்பிடப்படுகின்ற போது அது லீச் அட்டையாகவே கருதப்படுகின்றது. மர அட்டை ஆத்திரப்புடா கணத்திற்குரியதாகும். ஆனால் லீச் அட்டை அனரிடா கணத்திற்குரியதாகும். தேள் கணம் ஆத்திரப்புடாவிற்குரியது. உதாரணத்தை கொண்டு தேள் விடை தெரிவிற்கு பொருத்தமானது. எனவே தரப்பட்ட வினாவிலே அங்கிகளை வகைப்படுத்தும் போது 4 வண்ணாத்தி பூச்சிகள், 3 சிலந்திகள், 1 தேள் ஆகியன காணப்படுகின்றன. இவை ஆத்திரப்போடாவிற்குரியதாகும். எனவே இவற்றின் கூட்டுத்தொகையாக மொத்தம் 8 ஆத்திரப்போடா அங்கிகள் இங்கு தரப்படுகின்றன. விடை 2 சரியானதாகும். 23வது வினாவினை நாம் கருதும் போது கடல் மட்டத்தில் வளிமண்டல அமுக்கம் 1/10 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும். மனிதனின் செவிப்பறை மின்சவின் பரப்பளவு ஏறத்தாழ 5/10 மீட்டர் வர்க்கம் ஆகும். வளிமண்டல அமுக்கத்தினால் செவிப்பறை மின்சவின் மீது உயர்த்தப்படும் விசை பின்வருவனவற்றுள்ளது. இங்கு உயர்த்தப்படும் என்கின்ற சொல்லானது வழங்கப்படுகின்ற அல்லது பிரயோகிக்கப்படுகின்ற என்ற அர்த்தத்திலே தரப்படுகின்றது. பொருத்தமானபடியாக நமக்கு 5 நியூட்டன். இதற்கான ஆதாரங்களை நாம் கருதும் போது தரம் 10 நீர் நிலையல் அமுக்கமும் அதன் பிரயோகங்களும் என்ற அலகிலே, அதாவது சமன்பாட்டை பயன்படுத்தியே நாம் இதற்கானபடியே கணிக்க முடியும். அமுக்கத்திற்கான விரவிலக்கணம் இங்கு தரப்பட்டுள்ளன. வினாவிலே கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டு வளிமண்டல் அமுக்கத்தை அளப்பதற்கு காரணம் நீரின் மேற்பரப்பு எப்போதும் உதய மட்டத்திலேயே காணப்படும் என்பதுதான் ஆகும். அதாவது சாதாரணமாக எமது நிலப்பிரதேசத்திலே தொடுகை உச்சிருக்கின்ற நீர் பிரதேசமாக அவை கருதப்படுதல் வேண்டும். இதன்படி சமன்பாட்டின் அடிப்படையில் அமுக்கத்திற்கு பதிலாக 1/10 நியூட்டன் மீட்டர் -2 விசை பிரயோகிக்கப்படும் பரப்பளவிற்கு பதிலாக 5/10 மீட்டர் வர்க்கத்தினை பயன்படுத்தும் போது கணித பாடத்தின் குறுக்கு பெருக்கத்தின் அடிப்படையிலே பிரயோகிக்கப்படும் விசை 5 நியூட்டன் என நமக்கு கிடைக்கின்றது. எனவே 23வது வினாவிற்கானபடியாக 5 நியூட்டன். தொடர்ந்து நாம் 24வது வினாவை கருதும் போது 100 வீத திறன் உள்ள நிலை மாற்றியொன்றின் முதன்மை சுருளுக்கு வழங்கும் பலு 200 வாட் ஆகும். அதன் துணை சுருளுக்கு குறுக்கே உள்ள ஓட்டளவு 10 வோல்ட் ஆயின் துணை சுருளின் ஊடாக செல்லும் ஓட்டம் பின்வருவனவற்றுள்ளது. 10 ஆம்பியர், 20 ஆம்பியர், 40 ஆம்பியர், 50 ஆம்பியராக தரப்படுகின்றது. இதற்கான விடையாக 20 ஆம்பியர் ஆகும். விடைக்கான ஆதாரணமாக மின் சாதனங்களின் வலுவும் சக்தியும் தரம் 11/10 தரப்பட்டுள்ளது. இங்கு மின் சாதனமும் மின் சாதனத்துக்கு வழங்கப்படும் மின் வலுவும் அதன் மூலம் பெறப்படும் சக்தியையும் இணைத்ததாக P = Vi என்ற சமன்பாடு தரப்படுகின்றது. இங்கு P மின் சாதனங்களின் வலு அல்லது மின்சக்தியாகவும் V அழுத்த வேறுபாடாகவும் I ஆனது மின்னோட்டமாகவும் தரப்படுகின்றது. இதன்படி
இங்கு வினாவிலே நிலை மாற்றி நூறு வீத திறன் உள்ளதாக என்கின்ற பதம் தரப்பட்டுள்ளது. நூறு வீதம் என்கின்ற பதத்தினை கருதும் போது சக்தி இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. வழங்கப்படுகின்ற மின் சக்தி முழுவதும் வலுவாக மாற்றப்படுகின்றது. எனவே முதன்மை சுற்றின் வலு அத்தனையும் துணை சுற்றுக்கு கடத்தப்பட்டதாக நாம் கருத முடியும். இதன்படி சமன்பாட்டின் அடிப்படையாக மின் சாதனம் ஒன்றின் வலு சமன் அழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம், மின் சாதனம் ஒன்றின் வலுவிற்காக 200 வாட்டினையும் அழுத்த வேறுபாட்டிற்காக 10 வோல்ட்டினையும் மின்னோட்டத்திற்காக நாம் தெரிவு செய்யும் போது மின்னோட்டம் 20 ஆம்பியராக நமக்கு கிடைக்கின்றது. இதன்படி 24வது வினாவிற்கான விடையாக 20 ஆம்பியர் தெரிவு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து 25வது வினாவாக மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவரக்கலத்தில் அடங்கியுள்ள எந்த பல்சக்கரைட் ஆகும்? முதலாவது விடை மாப்பொருள், இரண்டாவது விடை கிளைக்கோஜன், மூன்றாவது விடை செல்லுலோசு, நான்காவது விடை லக்டோசு ஆகும். இதற்கான விடை செல்லுலோசு ஆகும். முதலாவது அலகிலே விடை தரப்படுகின்றது. மாப்பொருள் என்பது தவறான விடையாகும். காரணம், மாப்பொருள் பல்சக்கரைட்டாக உள்ள போதும் அதன் பயன்பாட்டில் தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் காபோவைதரேட்டாகவே இருக்கின்றது. கிளைக்கோஜன் என்பதும் தவறான விடையாகும். கிளைக்கோஜனும் பல் சக்கரைட்டாக உள்ள போதும் களஞ்சியப்படுத்தப்படுவதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. செல்லுலோசு என்பது சரியான விடையாகும். செல்லுலோசு ஒரு பல் சக்கரைட்டு, அதேவேளை மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு குறிப்பாக செல்லுலோசு மனிதனின் சமிபாட்டு தொகுதியிலே சமிபாடு அடைவதில்லை. லக்டோசு தவறான விடையாகும். காரணம், அது ஒரு இருசக்கரைட்டு ஆகும். இப்போது லக்டோசினுடைய பயன்பாட்டை நாம் கருதும் போது அதற்கான அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டுள்ள மாணவர்களே, நீங்கள் கற்கின்ற சந்தர்ப்பத்திலே இதனை நிறுத்தி, அதாவது வீடியோக்களிலே ஃபேஸ் பண்ணி செய்வதன் மூலமாக உங்களுடைய கற்றலை மேற்கொள்ள முடியும். இவ்வினாத்தாளிற்கான விடைகள் மீத்திறன் குறைவான மாணவர்களை அடிப்படையாக கொண்டே செய்யப்பட்டமையின் காரணமாக மீத்திறன் கூடிய மாணவர்களுக்கு தாமதமாக அமையலாம். அவர்கள் இதனை சற்று வேகப்படுத்தி பார்த்தால் இலகுவானதாக இருக்கும். நன்றி மாணவர்களே. இதன்படி மலச்சிக்கலை தடுப்பதற்காக பயன்படும் பல் சக்கரைட்டு செல்லுலோசு ஆகும். அடுத்த வினாவாக 26வது வினாவினை நாம் கருதும் போது ஆரோக்கியமான மனிதனின் சிறுநீரில் அதிகளவில் அடங்கியுள்ள கூறு 1 நீர், 2 ஜூரியா, 3 ஜூரிக் அமிலம், 4 உப்புக்கள். இங்கு நீர் என்பது சரியான விடையாகும். இதற்கான ஆதாரமாக தரம் 11 மனித உடற்செயல் முறைகள் அலகு 6 அட்டவணையாக தரப்பட்டுள்ளது. அட்டவணைப்படி நீர் 96% காணப்படுகின்றது. இதன்படி நீர் என்பது சரியான விடை. 27வது வினாவாக மூலக்கூற்று மூலகங்களான காபனும் ஐதரசனும் மாத்திரம் அடங்கியுள்ள பல் பகுதியம் பின்வருவனவற்றுள்ளது. முதலாவது விடை வல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பர், இரண்டாவது விடை பொலித்தீன், 3வது விடை டெஃப்ளான், 4வது விடை செல்லுலோசு. பொலித்தீன் என்பது இவ்வினாவிற்கு பொருத்தமான விடையாகும். விடைக்கான காரணங்களையும் ஆதாரங்களையும் நாம் கருதும் போது தரம் 11 ஹைட்ரோகார்பனும் அவற்றின் பிரதிகளும் என்ற அலகு 14 இது தரப்பட்டுள்ளது. வல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பர் தவறான விடையாகும். காரணம், வல்கனைசுப்படுத்தல் இருக்கும்போது ரப்பருடன் கந்தகம் சேர்க்கப்படுகின்றது. சாதாரணமாக வல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பரிலே காபன் ஐதரசனுடன் சேர்ந்து கந்தகமும் காணப்படுகின்றது. எனவே நாம் வீடுகளில் ரப்பரை எரிக்கும் போது நமக்கு தோன்றுகின்ற அடர் புகையும் மூக்கை அரிக்கும் மனமும் கந்தகத்தினாலே உண்டாகின்றது. விடிகள் வெடிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் தீக்குச்சி எரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் உண்டாகின்ற மூக்கை அரிக்கின்ற மனம்
கண்டகத்தினால் உருவாகும். இது நமது ஆரோக்கியத்திற்கு பாதகமானது. ரப்பரின் அல்லது இயற்கை ரப்பரின் கட்டமைப்பை நாம் கவனிக்கும் போது இப்பகுதி ஒரு ஐசோப்ரீன் மூலக்கூறு ஆகும். அதிக எண்ணிக்கையிலான ஐசோப்ரீன் மூலக்கூறுகள் ஒன்று சேரும் போது அது பொலி ஐசோப்ரீன் என அழைக்கப்படுகின்றது. இங்கு பொலி ஐசோப்ரீன் எனப்படுவது ரப்பர் ஆகும். அதிக எண்ணிக்கையை காட்டுவதற்காக இங்கு என் என்ற குறியீடு தரப்படுகின்றன. ஏற்கனவே கணித பாடத்திலும் இவ்வாறு அதிக எண்ணிக்கையை கருதுகின்ற என் குறியீட்டை நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்கள். இவ்வாறான அலகுகள் மீண்டும் மீண்டும் அதிகமாக சேர்வதன் காரணமாக அவை அடைப்பு குறிக்குள்ளே போட்டு காட்டப்படுகின்றன. எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்காக என் என்ற குறியீடு காட்டப்படுகின்றது. அதாவது என்னுடைய எண்ணிக்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். பொருத்தின் சரியானபடியாகும். அதற்கான ஆதாரத்தை கரும்போது எதிலின் என்பது பொலித்தீனுடைய அடிப்படை கட்டமைப்பு ஆகும். பொலி எதிலீன் மீண்டும் மீண்டும் எதிலீன் மூலக்கூறுகள் இணைவதன் மூலமாக தோன்றுகின்றது. இது பொலித்தீன் என அன்றாட வாழ்க்கையிலே அழைக்கப்படுகின்றது. இங்கு எண்ணிக்கை மாறக்கூடியதாகவும் அதிக எண்ணிக்கையும் குறிப்பிடுவதற்காக என் குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து மூன்று வரும் அளவை குறிப்பதற்காக அடைப்பு குறிக்குள்ளே எழுதப்படுகின்றது. பிணைப்புகள் தொடர்ந்து செல்வதன் காரணமாக இங்கு உடைக்கப்பட்ட நிலையிலே காட்டப்படுகின்றது. அவ்வாறே டெஃப்ளோன் தவறானபடியாகும். இதற்கான ஆதாரத்தை கருதும் போது பொலி டெட்ரா புளோரோ எதிலீன் டெஃப்ளோன் என அழைக்கப்படுகின்றது. எனவே இங்கு டெஃப்ளோனில் ஒரு பகுதி அவ்வாறே பல் பகுதியம். இதன்படி ஐதரசனையும் காபனையும் மாத்திரம் கொண்டுள்ள பல் பகுதியம் பொலித்தீன் ஆகும்.